Hello friends, welcome to Jeevanya's Kitchen. இன்னைக்கு நாம ஸ்வீட் கார்ன யூஸ் பண்ணி ரொம்பவே அருமையான சுவையில் ரொம்பவே க்ரீமியான டெக்ஸ்சரில் ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். சீரகம் கருகாத அளவுக்கு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பெரிய சைஸில் 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை 1-2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுருண்டு வரணுங்க, அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவுக்கு முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது 20 முந்திரி பருப்பை 15 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஸ்வீட் கார்ன் மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில திறந்து கலந்து விடுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, கிரேவி நமக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்குங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், 1-2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு, ரொம்ப சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு 1 தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே க்ரீமியான டெக்ஸ்டரில் ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன், பூரிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஸ்வீட் கார்ன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.